வணக்கம். அகத்திக்கீரை. அகத்திக்கீரையை பசுக்களுக்கு கொடுத்தால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் யாவும் விலகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அகத்திய முனிவரின் நட்சத்திரம் வானத்தில் தெரியும் காலத்தில் அகத்தி மரம் பூக்கத் தொடங்குவதால் அகத்தி என்று பெயர் வழங்கப்படுகிறது. அகத்திக்கீரையில் நம் உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் அடங்கியுள்ளன. அகத்திக்கீரையில் 73% நீரும், 8.4% புரதமும், 11.8% மாவுச்சத்து, 2.2% நார்ச்சத்து, 2.1% தாது உப்புக்களும், 1.4% கொழுப்பும் அடங்கியுள்ளது. இதில் வைட்டமின் ஏ, சி மற்றும் தயாமின், நிக்கோடினிக் அமிலம் போன்றவையும் உள்ளன. அகத்திக்கீரை சாற்றை மூக்கில் பிழிந்துவிட்டால் அடிக்கடி உண்டாகும் காய்ச்சல் குணமாகும். அகத்திக்கீரையை அரைத்து தலையில் தடவி 1 மணி நேரம் வைத்திருந்து குளித்தால் உஷ்ணம் குறையும், இளநரை ஏற்படுவதை தடுக்கும். அகத்திக்கீரையை உணவில் சேர்த்து வந்தால் குடல் புண், அரிப்பு போன்றவை குணமாகும். அகத்திக்கீரை, மருதாணி, சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து கால் பித்த வடிப்புகளில் தடவி வந்தால் பித்த வடிப்புகள் குணமாகும். தொண்டைப்புண், தொண்டை வலி நோய்களுக்கு அகத்திக்கீரையை பச்சியாக மென்று சாப்பிட்டால் குணமாகும். அகத்திக்கீரை மருந்து முறிவு கீரை என்பதால் வேறு நோய்களுக்கு மருந்து சாப்பிடுபவர்கள் அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது. மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.